ஜனாதிபதி, இப்போ நான் ஆட்சி ஆகக்கூடாது, உச்சம் ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னேன். பாதகாதிபதி லக்கணத்திலேயே இருந்தான், என்ன பண்ணுவார், அது சரலக்கணம் ஸ்திரலக்கணம் உபயோகம். நான் இப்போ வந்து 12 லக்கணத்துக்கு என்ன சொல்லிட்டேன், பாதகாதிபதி யாருன்னு சொல்லிட்டேன். இப்போ உங்கள் லக்னம் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் கையில் எடுத்து வச்சுக்கலாம். கையில் எடுத்து வச்சுட்டு லக்னத்தில் பாதகாதிபதி இருந்தால், இப்போ லக்னம்னு ஒருத்தருக்கு இங்கே போட்டிருக்கோம் விருச்சிக லக்கணமாக இருக்கும், ஒருத்தர் கும்ப லக்கணமாக இருக்கும், ஒருத்தர் கடக லக்கணமாக இருக்கும். இப்போ நான் கடக லக்னத்துக்கு யார் பாதகாதிபதினே, சுக்கரன் பாதகாதிபதினே. இங்கே உங்களுக்கு சுக்கரன் இருந்தால் விருச்சிக லக்னம், விருச்சிக லக்னத்துக்கு பாதகாதிபதி யார், சந்திரன். இங்கே சந்திரன் இருந்தால், இங்கே சந்திரன் இருந்தால் இது மீசம், அதனால் இது பாதிப்பு கொடுக்காது. இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதி யார், 9 அதிபதி சுக்கரன். இங்கே இருந்தால் என்ன மாதிரியான பாதிப்பு. இப்போ லக்னத்தில் பாதகாதிபதி இருந்தால், இது வந்து பொதுவாக எழுதியிருக்கேன், நீங்கள் இந்த லக்னம் வேண்டாம், உங்களுடைய லக்னத்தை எடுத்துக்கோங்க. லக்னாதிபதி, ஆமாம், உங்கள் லக்னத்துக்கு உங்களுடைய பாதகாதிபதி லக்னத்தில் இருந்தால் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்னம்னா ஜாதகர். அப்போ ஜாதகருக்கு ஜாதகரே தான் பாதகம் பண்ணிக்குவார், வேறு யாரும் தேவையில்லை, அவருக்கு அவரே பிரச்சனை ஏற்படுத்திக்குவார். ஏன்னா எங்கே இருக்கார், லக்னத்திலே இருக்கார். அப்போ அந்த உடல் அமைப்பை அவங்களுக்கு ஒரு சோர்வை கொடுக்கும், உடல் அமைப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இப்போ அந்த அந்த உடம்பே வந்து அவங்களுக்கு ஒரு நாள் நல்லா இருந்தால் ஒரு நாள் நல்லா இருக்காது மாதிரி இருக்கும். அவங்களுடைய விஷயங்களை ஜெயிக்க முடியும். இப்போ அவங்களுக்கு எல்லாமே இருந்தாலும் பாதகாதிபதி போய் லக்னத்தில் உட்காந்துட்டாருன்னா இவங்களால் எதையும் வெளிப்படுத்தி ஜெயிச்சு முன்னேறி வர முடியும். அப்போ லக்னத்தில் உட்காந்து எங்கே பார்ப்பாரு, 7 இடத்து பார்ப்பார். அப்போ திருமணம் லேட்டாகும், தான் அனுபவிக்க வேண்டியதை அனுபவிக்க முடியாது, திருமணம் லேட்டாகும். அது எந்த கிரகமோ அந்த கிரகத்தை பொறுத்து அதனுடைய தன்மையை நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ சுக்கரனாக இருந்தால் மனைவின்னு சேர்த்துக்கலாம், சனியாக இருந்தால் தொழில்னு சேர்த்துக்கலாம். அப்போ லக்னத்தில் பாதகாதிபதி இருந்தால் அவர் 7 இடத்து பார்ப்பார். அப்போ திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுக்கும். ஒரு உடம்புல 2 பேர்த்துக்குள்ள அந்த அந்யோன்ய உறவை கொடுக்காது. நான் லக்னத்தில் உட்காந்தாலே இங்கே பாதத்தை செய்ய ஆரம்பிச்சிருவார். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு அந்த தாம்பத்தியம், சந்தோஷம், மகிழ்ச்சி இதை கொடுக்காது. ஒரு நேரம் உடம்பு சரியாக இருக்காது, ஒரு நேரம் மனசு சரியாக இருக்காது, ஒரு நேரம் சூழ்நிலைகள் சரியாக இருக்காது. இந்த மாதிரி அவங்களுக்குள்ள அந்த பாதிப்பை கொடுக்கும். அப்போ அந்த ஜாதகர் அவருக்கு என்ன வேணுமோ, என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை செய்ய முடியும். எல்லாமே மாறி மாறி நடக்கும். லக்னாதிபதி பாதகாதிபதி லக்னத்தில் இருந்தால் எல்லாருமே இவர் நினச்சதுக்கு தகுந்த மாதிரி நடக்க முடியாமல் மாறி மாறி நடக்கும். அடுத்தது லக்னாதிபதி 2 இடத்துல இருந்தா, 2 இடம்னா என்னங்க, வாக்கு. சாரி, பாதகாதிபதி 2 இடத்துல இருந்தா, லக்னாதிபதி இல்லை, பாதகாதிபதி 2 இடத்துல இருந்தா, இவர் வாயை கொடுத்து வாங்கிக்கிட்டார், கம்முனே இருக்க மாட்டார், எதையாவது ஒன்று போய் பேசிட்டு சண்டை பண்ணிட்டு வந்துடுவார். நான் ஒன்றுமே சொல்லலை, ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், அந்த ஒரு வார்த்தை அங்கே பூடகமாக வச்சிடும். ஏன்னா 2 இடங்கிறது வாக்கு, முகம் ஒரு பொலிவாக இருக்காது, அந்த முகத்தில் ஒரு இறுக்கம் இருக்கும். ஒரு வாக்கு கொடுத்தார் அப்படின்னா அதை காப்பாற்ற முடியாது, யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது. பணம், பாதகாதிபதி 2 லோகம் உட்காந்துட்டா என்ன பணம் வந்தாலும் அது சுப செலவாக செய்யவே முடியாது. செஞ்சால் ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரி செலவாக இல்லை, ஏதாவது ஒன்று மாற்றி அதை தேவையில்லாத செலவாக தான் போகுமா அப்படிஞ்சு சேமிப்பு பண்ணேன். எனக்கு பணம் வந்துச்சு, நான் ஒரு 10 ரூபா சேமித்தேன், நகை நட்டு வாங்கினேன், ஒரு பேங்கில் போட்டு வச்சுருக்கேன், ஒன்றும் பண்ண முடியாது, சேமிப்பை பண்ணவே முடியாது. அடுத்து குடும்ப உறவுகளுக்குள்ள பாதகாதிபதி 2 உட்காந்தா இவர் பேசினாலேயே எல்லா உறவும் பகையாயிருக்கும். இப்போ குடும்ப உறவுகள் ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி அந்த ஆரம்ப கால கல்வி அப்படிங்கிறது பாதிப்பு கொடுக்கும். அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு இந்த பாதகாதிபதி 2 இருந்த ஆரம்பத்தில் பேச்சுக்கு சரியாக வராது. குழந்தைங்க ஒரு 3 வரைக்கும் பேசாமல் இருக்காங்க, 4 வரைக்கும் பேசாமல் இருக்காங்க, இது மாதிரியான பிரச்சனையெல்லாம் அங்கே 2 இடத்துல இருந்தால் கொடுக்கும். அடுத்தது குடும்பம் அமைக்கிறதுக்கு லேட்டாகும். ஏன்னா 2 உட்காந்தா 8 இடத்தை பார்க்கும்,
அப்போ ரெண்டாம் இடங்கிறது குடும்பம் அமைச்சுக்கிறது, எட்டு மாங்கல்யம். தாலி கட்டினா தான் எங்கள் குடும்பம் அமையும், தாலி கட்டலைன்னா குடும்பம் அமையாது. ஏழாம் இடங்கிறது பார்த்துக்கிறது, ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிறது, அதை அங்கீகாரம் பண்ணுறது எட்டாம் இடம். அப்போ அது எட்டாம் இடத்தை பாதகாதிபதி பார்க்கறதுனால ரெண்டில் உட்காந்து குடும்பத்தை அமைக்கவே முடியாது, கல்யாணம் தள்ளி தள்ளி போகும். என்ன காரணம்னே தெரியாது ஜாதகத்தில், என்ன தோஷம் தெரியல, ராகு எது தோஷம் பண்ணியாச்சு, பரிகாரம் பண்ணிட்டேன், வாழை மரத்துக்கு தாலி கட்டிட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன், ஆனால் என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல. ஏன்னா இதுவும் அங்கே அந்த இடத்துல வேலை செய்யும். கரெக்டாக அந்த கிரகத்தினுடைய திசா புத்தி இல்லை, அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் நின்று திசை நடந்துச்சுன்னா 16 வருஷம் கல்யாணம் ஆகாதுங்க. இப்போ குரு பாதகாதிபதினு சொல்லிட்டோம், இப்போ உபய லக்னத்துக்கு குரு பாதகாதிபதி, எந்த லக்னத்துக்கு, தனுசு லக்னத்துக்கும் மீன லக்னத்துக்கும் குரு பாதகாதிபதினு சொன்னேன், சாரி, மிதுன லக்னத்துக்கும் கன்னி லக்னத்துக்கும் குரு பாதகாதிபதினு சொன்னேன். இந்த கன்னி லக்னத்துக்கும் மிதுன லக்னத்துக்கும் ஒரு சனி திசை நடக்குதுன்னு வச்சுக்கலாம். சனி குருவுடைய நட்சத்திரத்தில் நிற்கிறார், அப்ப அந்த பாதகத்தை அவர் அங்க செய்வார், கல்யாணத்தை தள்ளி 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 போட்டுக்கிட்டே இருப்பார். அப்புறம் கடைசியில் ஏதோ ஒன்று கல்யாணம் ஆனா போதுன்னு பண்ணிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் அது பிரச்சனையை கொடுத்து அவங்கள பிரிச்சு வச்சு. சனி நல்லா தனியா இருக்காரு, சனி 10ல இருக்காரு, 9ல இருக்கிறாரு, நல்லா தான் இருக்காரு. உனக்கு சனி திசை சூப்பராக இருக்குமாங்க, ஆனா அங்க என்ன கிரகத்தோட நட்சத்திரத்துல, குருவுடைய நட்சத்திரத்தில் நிற்கிறார். அப்ப பாதகாதிபதியோட நட்சத்திரத்துல ஒரு கிரகம் நின்று திசையோ புத்தியோ நடத்தினா பாதகம் செய்யறதுக்கு அத்தனை வேலையும் அவர் அங்க செய்வார். ஏன்னா ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரத்தின் வழியாகத்தான் தன்னுடைய செயல்பாடுகளை செய்யும், அதுவாதான் மாறி வேலை செய்யும். அப்ப ரெண்டாம் இடத்துல இருந்தா இந்த குடும்பஸ்தானத்தை அமைச்சுக்கிறதுக்கு, மாங்கல்யத்தை கட்டுறதுக்கு, இதெல்லாமே அவங்களுக்கு பாதிப்பு. ஆயுள் ஸ்தானம், இப்போ அந்த ஒரு ஆயுளை பற்றின ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அவமானம் ரெண்டு, ஏன்னா இவர் வாட்டுக்கு கம்முன் இருக்க மாட்டேன், ஏதோ ஒன்று பேசிட்டு வந்துடுவார், அதனால் ஒரு அவமானத்தை சந்திக்கிற மாதிரி இருக்கும். வாழ்க்கையில் ஒரு ஒரு காலகட்டமும் ஒரு கண்டத்தை சந்திக்கிற மாதிரி இருக்கும். போராட்டம், போராடி வரணும். அப்போ என்ன பண்ணக்கூடாதுங்க, பேசக்கூடாது. பேச வந்தாலே பாதக சாதகமாக வேலை செய்யும் இல்லையா, பேசுறது தான் பிரச்சனை. ரெண்டில் போய் பாதுகாப்பு உட்காந்துட்டா பேச்ச போற மௌனமாயிரு, அதுதான் பரிகாரமே. சரி, அடுத்தது பாதகாதிபதி மூணாம் இடத்துல இருந்தார். மூணாம் இடங்கிறது தைரியஸ்தான், குறுக்கு தைரியத்தில் பிரச்சனை சந்திக்கிறது, இல்லை தைரியமே இல்லாமல் போகிறது, இளைய சகோதர உறவுகளால் பிரச்சனை கொடுக்கு. மூணாம் இடம் மனசு, எப்பவுமே மனசு ஏதோ ஒரு கால்குலேஷனை போட்டு குழம்பிக்கிட்டே இருக்கும். அடுத்தது இந்த மூணாம் இடங்கிறது செக்கு, மூணாம் இடம் அந்த பதிவு. மூணாம் இடத்துல பாதகாதிபதி உட்காண்டா ஒரு இடத்துல நிலையா இருக்க முடியாது, மாறிட்டே இருக்கு, இடம் மாறிட்டே இருக்கு. ஏன்னா மூணுங்கிறது மாற்றம், அப்போ ஒரு இடத்த நிலையை படுத்திக்க முடியாம மாத்திக்கிட்டே இருக்க. இப்போ பத்திரம் சார்ந்த, பதிவு சார்ந்த விஷயங்கள்ல பாதிப்பு கொடுக்கும். இந்த ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்ல எல்லாம் ஃப்ரெண்ட் ஆகி பிரச்சனையே அங்கே தான் ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த கம்யூனிகேஷனுங்கிறது மூணாம் இடம், தகவல் தொடர்பு, தகவல் தொடர்பு மூலமாக பிரச்சனை வருது. ஒவ்வொருத்தர் கம்முன்னு இருப்பாங்க, ஃபோனில் ஏதாவது ஒன்று வரும், அதை கிளிக் பண்ணிடுவாங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் போட்டால் இவ்வளோ பணம் வருது, ரைட் போடு, இருக்கிற பணமும் சேர்ந்து போச்சு, முடிஞ்சு போச்சு. அதுதான் மூணாம் இடம். மூணாம் இடத்துல பாதகாதிபதி உட்காந்துருந்தா நம்மளே பணத்தை போட்டு நம்மளே சொல்லி முடிச்சுக்குவோம். அப்போ இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். இப்போ பாதகாதிபதி மூணில் இருந்தால் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, யாருக்கும் செக்கு போடக்கூடாது, யாருக்கும் கையெழுத்து போடக்கூடாது, யாருக்கும் போய் அந்த பத்திரத்தை ஒரு முறைக்கு ரெண்டு முறை பார்க்கணும். அப்போ இடம் மாறிக்கிட்டே இருக்கு, ஒரு இடத்துல நிலையாக இருக்க முடியாது. அடுத்தது பாதகாதிபதி நாலாம் இடத்துல இருந்து என்ன பண்ணுவார், நாலாம் இடங்கிறது சொத்து, நாலாம் இடங்கிறது வாகனம், நாலாம் இடங்கிறது வீடு. இப்போ இந்த பாதகாதிபதி நாலாம் இடத்துல இருந்தால் சரியான வீடு அமையாது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வாடகை கூட என்னால் வீட்டுக்கு போக முடியலைங்க, ஒரு வாடகை வீட்டை கூட என்னால் மாற்ற முடியலைங்க. ஏன், இந்த பாதகாதிபதி நாளில் போய் உட்காண்டா குடியிருக்கிற வீட்டில் நிம்மதி இருக்காது. குடியிருக்கிற வீட்டில் அந்த வீட்டை மாற்றலானாலும் மாற்ற முடியாது. அந்த வாகனமே ஒரு பிரச்சனையை கொடுக்கும், வாகன விபத்துக்களை கொடுக்கும். அது நிற்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்து, தசாபதி பொறுத்து.
செவ்வாயெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக அடிக்கடி ஆக்சிடெண்ட் ஆகும், அடிக்கடி நமக்கு உடம்பு இந்த காயத்தை கொடுக்கும், இந்த மாதிரி பிரச்சனையை கொடுக்கும். அடுத்தது பாதகாதிபதி அஞ்சாம் இடத்துல இருந்தார். அஞ்சாம் இடங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தான். நல்ல குழந்தை தான் பிறக்கும்போது ரொம்ப செல்லம் கொடுத்து நம்மளே நம்ம குழந்தைக்கு எடுத்துருவோம். ஏன்னா அஞ்சாம் இடம் புத்திரஸ்தானம் இல்லையா, அப்போ அந்த புத்திரத்தால் நமக்கு பாதகம் வரணும். அப்போ குழந்தைங்க நம்ம வச்சு கேட்க மாட்டாங்க, நம்ம வச்சா கேட்க மாட்டோம். அவங்களால ஒரு மனக்காரை, மனக்குறை, மனக்கவலை, அந்த மாதிரி அந்த அஞ்சாம் இடத்துல பாதுகாதிபதி இருந்தால் பூர்வீக சொத்து அனுபவிக்க முடியாது, பூர்வீக சொத்து வராது. மனசு சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும், நம்ம காதல் சார்ந்த பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா மனசு தான் அங்கே காதலாக மாறும். அப்போ குழந்தை பாக்கியம் இது சார்ந்த விஷயங்கள்லாம் பாதிப்பு கொடுக்கும். பாதுகாதிபதி ஆறில் போய் உட்காந்துக்கிறார். ஆறாம் இடம் சத்திரஸ்தானம், அப்பா பாதுகாதிபதி மறைஞ்சிட்டார், ரைட், நல்லது தான். வேலையெல்லாம் இருக்கும், வேலையில் நெருக்கடி கொடுக்கும். பாதகதி எந்த பதி வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டில் ஒரு பாதகத்தை செய்வார், அது மறைவு ஸ்தானமாக இருக்கிறதுனால அந்த பாதகமே இவங்களுக்கு சாதகமாக மாறும். ஒரு கடன் வாங்கியிருப்பாங்க, ஒரு கடன் வாங்கி ஒரு வேலை செய்வாங்க, அந்த வேலை நல்லாயிருக்கும், கடனும் வளர்ந்துக்கிட்டு இருக்கும். பாதகம் கடன் வளர்ச்சிங்கிறது அது ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால அது மறைஞ்சிருச்சு. அப்போ கடனால் வளர்ச்சி தான், கடனும் வளர்ச்சி. கடனால் 10 லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்கினோம், சொத்து மிச்சம், கடனும் கடன் போயிட்டே இருக்கு. அப்போ அந்த ஆறாம் இடத்துல இருக்கும்போது அந்த கடனை கொடுத்தாலும் அது சாதகமான நமக்கு கடனாக கொடுத்துருவோம். இப்போ பாதுகாதிபதி ஆறாம் இடத்துல இருந்தால் நம்ம என்ன பண்ணுங்க, கொஞ்சமாச்சு கடன் வாங்கி வச்சுக்கணும், இல்லைன்னா நோய். இப்போ நோய் வந்தாலும் பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்காது, ஆனால் ஒரு நோய் வந்துக்கிட்டே இருக்கும், ஒரு நோய் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வழக்கு, ஏதாவது ஒரு வழக்கு, நம்ம வாட்டு கம்முன்னு இருப்போம், வேலை செய்கிற இடத்துல நம்மளை தேடி பிரச்சனை வரும், ஆனால் பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவோம், ஆனால் பிரச்சனை வரும். 6 லட்சம்னால வெற்றி நம்மளுக்கு தான், ஆனால் பிரச்சனை வந்து தான் வெற்றியை கொடுக்கும். அடுத்து ஏழாம் இடம்ன்றது பாதகாதிபதி போய் ஏழில் உட்காந்துட்டா முதல்ல வாழ்க்கை துணைக்கு இங்கேயும் தான் நமக்கு பாதிக்கும். ஏன்னா ஏழில் உட்காந்தா எங்கே பாதிக்கும், 1ஆம் இடத்து பார்க்கும். 6ல் உட்காந்தா 12ஆம் இடத்து பார்க்கும், அதை வட்டிக்கு வாங்கி வட்டி கட்டுறது. 7ல் உட்காந்தா லக்னத்தை பார்க்கும். அப்போ இங்கே வாழ்க்கை துணை, வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பார்ட்னரு, இது சார்ந்த விஷயங்கள்லாம் நம்ம கவனமாக இருக்கும். நம்ம என்னதான் கவனமாக இருந்தாலும் அது அதனுடைய வேலையை கண்டிப்பாக நமக்கு செஞ்சுட்டே வந்துடும். அடுத்தது 8ஆம் இடம். 8ஆம் இடத்துல பாதகாதிபதி, சூப்பர், மறைஞ்சிட்டார். 8ல் பாதகாதிபதி இருந்தால் நல்லது, 8ஆம் இடத்துல மறைஞ்சிட்டா பெரிய அளவுக்கு நமக்கு பாதிப்புகளை கொடுக்காது. திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும், என்னப்பா இப்படி இருந்து அப்படி ஆகிட்ட, பாதகாதிபதி மறைஞ்சிட்டார், பாதகத்தை செய்ய மாட்டார். அப்போ உங்களுக்கு எந்த பாவமோ வருதோ அந்த பாவத்தினால அந்த உறவுனால நமக்கு பாதகம் இருக்காது. 9ஆம் இடத்துல பாதகாதிபதி, தந்தை, தந்தை வழி உறவுகள், கடவுளுடைய அனுகிரகம், ஒரு குருமார்களுடைய வழிகாட்டுதல், இதெல்லாமே அந்த இடத்துல நமக்கு பாதிப்பு கொடுக்கும். உயர்கல்வி படிக்க முடியாது, ஒரு வேலைக்கு போக முடியாது, வெளிநாட்டுக்கு போக முடியாது, வெளி ஊருக்கு போக முடியாது, உள்ளூர் விட்டு வெளியே தாண்ட முடியாது. இதெல்லாம் அந்த 9ஆம் இடத்துல பாதகாதிபதி உட்காண்டா அந்த வேலையை செய்வார். அடுத்தது 10ஆம் இடத்துல பாதகாதிபதி இருக்கார், என்ன பண்ணுவார், தொழில் தான், தொழில் 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 தான். ஆனால் அந்த தொழிலை என்ன பண்ணாலும் தொழிலை ஜெயிக்கவே முடியும். 10ல் ஒரு பாவியாவது இருந்தால் தொழிலை ஜெயிச்சாலாம் தொழில் நல்லா நடக்கும், தொழில் இருக்கும். பாதகாதிபதி போய் 10ல் உட்காண்டா கௌரவத்துக்காக தொழில் நடத்தணும், அந்த தொழிலை போட்டுக்கிட்டே இருப்போம், அதில் முன்னேற்றத்தை கொடுக்காது, அடுத்தது ஒரு அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான ஒரு வளர்ச்சியை கொடுக்காது, ப்ரமோஷன் கொடுக்காது. என்ன வேலைக்கு போய் ஒரு கிளர்க்காக போய் சேர்ந்தா அந்த கம்பெனியில் கடைசி வரைக்கும் கிளர்க்காகவே இருக்க, அடுத்த போஸ்டிங் போக முடியாது, ஒரு கௌரவத்தை கொடுக்காது, ஒரு மரியாதை கொடுக்க. அந்த பாதகாதிபதி அங்கே உட்காந்து அந்த பாதை அந்த அது அது சார்ந்த விஷயங்கள், இவர் பேர் புகழும் கௌரவம் இதுக்காகவே ஓடுவார் அங்கே, அது எல்லாமே அதனால பாதிக்கப்படும். பாதகாதிபதி 11ல போய் உட்காந்துட்டார். 11ஆம் இடம் லாபஸ்தானம், லாபம் சேமிப்பு, 10 பைசா அங்கே வச்சிருக்க முடியாது, எதையும் நம்ம பண்ண முடியாது. மூத்த சகோதர உறவுகளால் நமக்கு பாதிப்பு கொடுக்கும், சீட்டு போட்டால் பணம் வராது,
சங்கத்தில் சேரவே கூடாது. பாதுகாதிபதி 11 உட்காந்துருந்தா, அதுவும் சரளக்கணமாக இருந்தா கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாதுங்க, அந்த வீட்டில் அவங்க ஆட்சியாக தான் உட்காந்துருப்பாங்க. சீட்டு போடவும் கூடாது, சேர்த்தவும் கூடாது. போ, நாம் போட்டாலும் ஏமாந்துருவான். இந்த சிட்பண்டெல்லாம் கட்டிட்டு ஏமாந்துடுவோம்ல, நம்ம போட்டால் நம்மக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க. ஒரு நிறைவில்லாத தன்மையை கொடுக்கும், ஒரு திருப்தி இருக்காது, ஒரு தேடிட்டே இருப்போம். 12 இடம் விரயஸ்தான், சரி 12 மறைஞ்சிடறாரு, சூப்பராக தானே இருக்கும். ஆனாலும் 12 இடமாகி நீசமாக இருந்தால் தான் அந்த பாதிப்பு கொடுக்காது. 12 இடம் விரயம், தேவையில்லாத விரயங்களை கொடுக்கும். தூங்க முடியாமல் அந்த தூக்கத்தை கெடுக்கும். அசையாத சொத்துக்களை பலப்படுத்த முடியாது. சொத்துக்களை இருக்கும், ஆனால் அதை பலப்படுத்தி அதுக்குண்டான வேலைகளை செய்ய முடியாமல் இருக்கும். ஆனால் 12 பாதகாதிபதி மறைஞ்சிட்டா நல்லதுதான். 6, 8, 12 மறைஞ்சிட்டா நல்லது. ஆனால் அதில் இந்த தசாபதி வரும்போது அந்த 50-50% வேலையை அவங்க செய்வாங்க. அப்போ இந்த வட்டிக்கு வாங்கி வட்டி கட்டுற மாதிரி கொடுக்கும், வேலையில் நெருக்கடியை கொடுக்கும், வேலையை அதிகமாக கொடுத்து நைட்டு தூக்கமில்லாமல் போயிடும். வேலை கொடுக்கறது நல்லது, நைட்டு தூக்கமில்லாமல் போகிறது பாதகம். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களில் இருந்தாலும் இந்த பாதகாதிபதி அதனுடைய வேலைகளை நம்ம செய்வார், சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்தில் பாதகாதிபதி இருந்தால், எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, அந்த ஒவ்வொரு வீட்லேயும் பாதகாதிபதி இருந்தால், இப்போ லக்னத்தில் பாதகாதிபதி இருந்தால் இவர் நம்மளை ஜாதகரை சரி பண்ணிக்கணும். அதுக்கான பரிகாரம், இவர் முதல்ல அமைதியாக இருக்கணும். அமைதியாக இருக்கணும்னா என்ன பண்ணணும், யோகா கற்றுக்கணும், தியானம் பண்ணணும், டெய்லியும் தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கணும். கல்லுப்பு போட்டு சுத்தப்படுத்தி தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். இந்த கல்லுப்பு தண்ணியில் குளிக்கணும், கடலில் குளிக்கணும், ஒரு 6 குரங்களில் போய் குளிச்சுட்டு வரணும். அடுத்தது லக்னத்தில் இருந்தால் டெய்லியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணணும். அடுத்தது தான தர்மங்கள் நிறைய பண்ணிட்டு வரும், ஏன்னா இவர் தான் பண்ணணும் அதை. இப்போ 2 இடத்துல பாதுகாதிபதி இருக்கார். அப்போ 2 இடம்ன்றது என்ன, பணம். இப்போ பணத்தை அந்த சேமிக்க முடியாமல் பண்ணும், அப்போ என்ன பண்ணணும்னா அந்த பண தேவைகள் பூர்த்தி ஆகிற மாதிரி வழிபாடுகள் பண்ணணும். இப்போ பணம்னாலே நம்ம யாரை கேட்குறோம், மகாலட்சுமி இல்லையா? மகாலட்சுமி பிடிச்ச பொருட்களை நம்ம வச்சுக்கலாம், ஏலக்காய், பச்சைக்கல் புறம், கிராம்பு, இதெல்லாம் நம்ம வெள்ளிக்கிழமை ஒரு துணியில் கட்டி கல்லாவில் போட்டு பீரோவில் வச்சு வெத்தலை பாக்கு வச்சு, மா தாயே எங்கள் வீட்டுக்கு வா, எங்கள் வீட்டில் நிரந்தரமாக இருன்னு சொல்லி மகாலட்சுமி வழிபாடு பண்ணால், 2 இடத்துல பாதுகாதிபதி இருந்தால் இந்த பண வரவுகள் கொஞ்சமாவது அவங்களுக்கு ஃப்ளோவாகும், சரிங்களா? அதே மாதிரி பாதகாதிபதி எங்கே இருந்தாலும் நிறையா சாப்பாடு, லக்னத்தில் இருந்தாலும் சரி, 2 இருந்தாலும் சரி, 3 இருந்தாலும் சரி, மற்றவங்களுக்கு இந்த அன்னதானம் கொடுத்துக்கிட்டே வாங்க. ஒரு ஆசிரமத்தில் போய், அது குருவாக இருந்தால் ஒரு ஆசிரமத்தில் போய் கொடுங்க, சனியாக இருந்தால் உடல் ஊனமானவங்களுக்கு கொடுங்க, புதனாக இருந்தால் திருநங்கைகளுக்கு கொடுங்க, சுக்கரனாக இருந்தால் இல்லாதப்பட்ட கன்னி பெண்களுக்கு கொடுங்க, சந்திரனாக இருந்தால் கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுங்க, மூத்த சகோதர அந்த மூத்த பெண்களுக்கு கொடுங்க, வயசான அம்மாங்களுக்கு கொடுங்க, அம்மா மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. சூரியனாக இருந்தால் இந்த காவி உடை போட்டுட்டு ஜடாமுடி வச்சுட்டு அந்த சாமியார் மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. செவ்வாயாக இருந்தால் இந்த ரொம்ப பார்த்தாலே அவங்கள ஒரு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான தர்மங்கள் கொடுங்க. ஒவ்வொரு கிரகத்துக்கும் நீங்களே எடுத்து வச்சுக்க வேண்டியதாண்ணா, நான் வந்து ஒரு வழியை தான் காட்டுவேன், நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும். இப்போ புதனாக இருந்தால் திருநங்கைகளுக்கு நம்ம தானம் கொடுக்கலாம். அடுத்தது வேற என்ன சொல்கிறேன், ராகு வராது, பாதகாதிபதி வராதுல, பாதகாதிபதி இந்த கிரகங்கள் மட்டும்தானே வரும் எல்லாம் சொல்லிட்டு, நான் சுக்கரனாக இருந்தால் கொடுக்கலாம், குரு ஆசிரமம், குழந்தைங்களுடைய இது, இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம போய் கொடுக்கலாம். புதனாக இருந்தால் படிக்கிற குழந்தைங்களுக்கு நோட்டு, புக்கு, பேனா, பேப்பர் இந்த மாதிரி வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் நீங்கள் அந்த தான தர்மங்களை செஞ்சுட்டு வரும்போது இந்த பாதகம் நமக்கு சாதகமாக மாறும். அதுதான் ரகசியம். நம்ம ஏற்கனவே அவங்களுக்கு நம்ம செய்யாததை இப்போ நம்ம செய்கிறோம். இப்போ சந்திரன் பாதகாதிபதியாக இருந்தால் தாயை சந்தோஷமாக பார்த்துக்கோங்க. சூரியன் பாதகாதிபதியாக இருந்தால் அப்பாவை சந்தோஷமாக பார்த்துக்கோங்க, அப்பாவுக்கு தேவையானது செய்யுங்க. ஏன்னா நீங்கள் என்ன ஃபைனலில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், நான் முன் ஜென்மத்தில் எங்கள் அப்பாவை சரியாக பார்க்கலப்பா, எங்கள் அம்மாவை நான் சரியாக பார்க்கல, நான் இப்போ அவங்க என்ன திட்டினாலும் நான் செய்யணும், காலில் விழுகணும்,
விலங்குல நம்மளை பெற்றவங்க தானே, இதில் என்ன தப்பு இருக்கு? செவ்வாய் சகோதர உறவு, கணவன் செவ்வாய் கணவன், கண்டிப்பா நம்ம பாதகம் பண்ணிட்டு வந்ததே நம்மளுக்கு அது ஒரு பெண்ணுடைய ஜாதகம் வந்து செவ்வாய் பாதகமா போயிடும். சிம்மலக்கணத்துக்கு செவ்வாய் பாதகம், இப்ப கணவனால நமக்கு பாதகம். அப்ப நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணணும், அதை அவங்களுக்கு சரி பண்ணணும்னா நம்ம அவங்கள அந்த உறவுகளை நம்ம சந்தோஷப்படுத்தி தான் அதை சரி பண்ண முடியும். புதனா இருந்தா தாய் மாமன் உறவு, உறவுகளை சந்தோஷப்படுத்துங்க. குருவா இருந்தா குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்க, நம்ம வீட்டில் இருக்கிற மூத்தவங்களை ஒரு வாரத்தில் ஒரு நாள் போய் பார்த்துட்டு வாங்க, அவங்களோட உட்காந்து பேசுங்க. சனினா நம்ம கூட வேலையை வேலை செய்கிறவங்க, வேலையாட்கள், சித்தப்பா பெரியப்பா பங்காளிங்க, இவங்கெல்லாம் சனி பகவான். இப்போ அவங்களோட அந்த உறவுகளை வந்து நம்ம பலப்படுத்திக்கலாம். இதுதான் அந்த கிரகங்கள் வந்து நமக்கு ஏன் பாதகமாக வந்துச்சுன்னா, முற்பிறவியில் நம்ம அவங்களுக்கு செஞ்ச துரோகம் இப்பிறவியில் அது நமக்கு பாதகமாக வந்துருச்சு. இப்பிறவியில் அந்த கிரகங்களுக்கு உண்டான உறவுகளுக்கு நம்ம நல்லது செஞ்சுட்டே வர வர அது நமக்கு சாதகமாக மாறும். புரியுதுங்களா? இதுதான் நம்ம அந்த பாதகாதிபதி அவங்களுக்கு நம்ம செய்யக்கூடியது. சரிங்களா? அடுத்தது மூணாம் இடத்துல பாதகாதிபதி இருந்தா, எங்கேயாவது வன்னிமரம் இருந்தா பாருங்க, ஒரு மூணு முறை சனிக்கிழமை அன்னைக்கு போய் வன்னி மரத்தை மூணு முறை சுத்திட்டு வந்து மூணாம் இடத்துல பாதகாதிபதி இருந்தா. அடுத்தது சனிக்கிழமை தான் முக்கியமாக அந்த குருவாக இருக்கிறவங்களுக்கு, பிராமணர் அந்தனர் இல்லாதப்பட்டவங்களுக்கு ஒரு தானம் கொடுத்துருவாங்க. இது இந்த பாதகாதிபதி மூணாம் இடத்துல இருந்தா. சரிங்களா? அடுத்தது பாதகாதிபதி நாலாம் இடத்துல இருந்தா படிப்புக்கு உதவி செய்யுங்க. நான் ஒவ்வொரு கிரகத்தை சொன்னால் நீங்கள் அந்த கிரகத்தை வச்சு இதோடு சம்மந்தப்படுத்தி நீங்கள் அந்த பரிகாரங்கள் பண்ணிட்டு வரும்போது நமக்கு அது என்னவாக இருக்கும், அதனுடைய தன்மை நமக்கு குறைய ஆரம்பிக்கும், கடுமை குறைய ஆரம்பிக்கும். சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நாலாம் இடத்துல பாதுகாத்துப்பதி இருந்தால் இந்த படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியை தடை பண்ணணும்னு சொன்னேன். ஹைகிரேவருக்கு ஏழக்கமா, இப்போ பத்தாவது படிக்கிறாங்க, பன்னெண்டாவது படிக்கிறாங்க, பையன் படிக்க மாட்டேங்கிறான், ஏன் நாலாம் பாதுகாத்துப்பதி நாலில் ஓய்வு உட்காந்துருக்காரு, ஒம்போதில் ஓய்வு உட்காந்துருக்காரு, டென்த்து படிக்கிறான், என்ன பண்ணலாம்? ஹைகிரேவருக்கு ஏழக்கமால போடலாம். மூத்தவங்களுக்கு, வயசில் மூத்தவங்களுக்கு, அம்மா மாதிரி இருக்கிறவங்களுக்கு, ஏன்னா நாலாம் இடம்னா அம்மா, இப்போ தாய் மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு புடவை வாங்கி கொடுக்கலாம், ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி உங்களால் முடிஞ்ச அந்த தான தர்மங்களை செஞ்சுட்டு வாங்க. சரிங்களா? அடுத்தது அஞ்சாம் அதிபதி, அஞ்சாம் இடத்துல பாதகாதிபதி சூரிய ஓரையில், காலையில் 6 to 7 ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓரை இல்லைங்களா, அந்த சூரிய ஓரையில் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணணும். அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் பாதகாதிபதி ஐந்தாம் இடத்துல இருந்தால் குலதெய்வத்தை வணங்க வேண்டும், அது சூரிய உரையில. ஏன்னா சூரியன்னா அப்பா, அப்பாட்டிருந்து வந்தது தான் முன்னோர்கள், அவங்க வழியில் வந்தது தான். அப்போ சூரியன்னா ஞாயிற்றுக்கிழமை, சூரிய உரையினா காலை 6 to 7 குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கேற்றி வச்சு ஒரு நைவேத்தியம் பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அந்த ஐந்தாம் இடத்துல பாதக அதிபதி இருந்தால் அந்த புத்திரம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பு கொடுக்கும். சரிங்களா? அடுத்தது ஆறாம் அதிபதி பாதகாதிபதி ஆறாம் இடத்துல இருந்த, ஆறாம் இடம்னா சத்ரு ஸ்தானம், நல்லதுதான் இருந்தாலும் வெற்றி கொடுக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு பண்ணிட்டு வரும்போது நமக்கு எந்த பிரச்சனை வந்தாலும், அந்த கடனே வந்தாலும் கடன் நமக்கு சாதகமாக மாறிடும். கடனால் பெரிய பிரச்சனை இல்லாமல் அதுக்கு பாதிப்பு இல்லாமல் போயிடும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கில் கடன் வச்சுருப்பாங்க, அதே அளவுக்கு சொத்து இருக்கும். அப்போ அந்த இடத்துல அங்கே பாதகம் வேலை செய்யாதில்ல, வேலை செய்யாதுமே சொத்து இருக்கு, கடன் இருந்தாலும் சொத்து இருக்குது, ஆனால் சொத்தும் இல்லை வேறு கடன் மட்டும் வச்சுருந்தா அது நமக்கு வலுவாக பாதிக்கும். சரிங்களா? அடுத்தது ஆறாம் இடத்துல பாதுகாதிபதி இருந்தால் செவ்வாய்க்கிழமை சனி ஓரையில் விநாயகரை 9 times சுற்றி வந்து அருகம்பல் மாலை போட்டு தீபமேத்தி வச்சு சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா கடன் எனக்கு சுமையாக இருக்குது, நோய் பிரச்சனையாக இருக்குது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சரியாயிடும். சரிங்களா? அடுத்தது ஏழாம் இடம், ஏழாம் இடம் திருமண தடையை கொடுக்கும் இல்லையா. இந்த திருமண தடையை கொடுக்கக்கூடிய ஏழாம் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரதோஷ வேலைகளில் சிவபெருமான வழிபாடு பண்ணிட்டு, பிரதோஷ வேலைனாலே நமக்கு நந்தி தேவர் தான் இல்லையா, இந்த திரையோதசி திதி வரக்கூடிய நாளில் 4 to 6 பிரதோஷம் இல்லையா, இந்த பிரதோஷம் எல்லாருக்குமே தெரியும். அது சனிக்கிழமையில் பிரதோஷம் வந்தால் ரொம்ப சிறப்பு. அந்த ஏழாம் இடத்துல பாதகாதிபதி இருக்கிறவங்க பிரதோஷ வழிபாடு, நந்தி தேவர் வழிபாடு பண்ணிவிட்டு
அங்கே இருக்கிறவங்களுக்கு ஏதாவது அந்த அன்னைக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல இது இருக்கும் இல்லைங்களா. அதே மாதிரி இந்த 7-ஆம் இடத்துல திருமண தடை இருக்கு, பாதகாதிபதி இருக்காருன்னா திருவண்ணாமலை கிரிவலம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த திருமணமான பட்டது இந்த தடையானது நமக்கு நிவர்த்தியாகும் சரிங்களா. அடுத்தது 8-ஆம் இடம். 8-ஆம் இடம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 8-ஆம் இடம் ஒன்றும் பெரிய இது இல்லை தான், இருந்தாலும் 8 நாளே நமக்கு ஆயுள் காரகன் சனி பாதகாதிபதி இருக்கிறனால ஒரு ஆயுளை பற்றின ஒரு பயம் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ சனி பகவானை சனிக்கிழமைகளில் வழிபாடு பண்ணிட்டு அர்ச்சனை பண்ணி நெய் விளக்கு போட்டு அது உங்கள் விருப்பம், முன்னோர்களுக்கு சாப்பாடு அந்த காக்கைக்கு சாப்பாடு வச்சு எங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டீங்கனாலே அந்த 8-ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பாதகாதிபதி பெரிய அளவுக்கு உங்களுக்கு அந்த பாதகத்தை செய்ய மாட்டார். நீங்கள் இதெல்லாம் சேர்த்தும்போது அந்த கிரகத்தையும் நீங்கள் சேர்த்துக்கிட்டே வரணும். அடுத்தது காலபைரவரை வழிபாடு பண்ணலாம், 8-ல இருந்தால் காலபைரவர் அவரை வழிபாடு பண்ணால் நமக்கு சிறப்பாக இருக்கும் சரிங்களா. அடுத்தது 9. அப்போ 9 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 9 நாளே நமக்கு பித்ரு சாபம் தந்தை வழி அந்த சாபம் தான் 9-ஆம் இடத்துல போய் பாதகாதிபதி இருக்கிறது. இந்த 9-ஆம் இடத்துல பாதகாதிபதி இருந்தால் கண்டிப்பாக முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்கள் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அந்த பித்ரு சாபத்தை பித்ரு தோஷத்தை நிவர்த்தி பண்ணாதான் அந்த 9-ஆம் இடத்துல பாதகாதிபதி போய் உட்காந்து அதனுடைய பாதகத்தை நமக்கு செய்ய மாட்டார். ஏன்னா ஆல்ரெடி அந்த தோஷம் சாபங்களை வாங்கிட்டு வந்ததுனால அந்த சாபங்களை நிவர்த்தி பண்ணணும். அப்போ அது கரெக்டாக திதி தர்ப்பணங்கள் கொடுத்துக்கிட்டே வரணும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சால் பசுமாட்டுக்கு தானம் கொடுத்துடணும். ஏன்னா 9-ஆம் இடம்னா அந்த பித்ருதோஷத்தை நிவர்த்தி பண்ணுறது பசுமாட்டுக்கு தானம் கொடுக்கறது. என்னால் கோதானம் பண்ண முடியும்னா அதாவது கோதானம் பண்ணுறது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். எப்படின்னா அதை வாங்கி அதை வதை பண்ணக்கூடிய இடத்துக்கு அந்த மாடு போயிடக்கூடாது. அந்த வாங்கி அந்த மாட்டை வந்து அவங்க ஒரு பயன்படுத்தி அதன் மூலிமா அவங்களுடைய வாழ்வாதாரம் இருக்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு கோதானம் பண்ணுங்க. கோயிலில் தான் கொடுக்கணும், அங்கே தான் கொடுக்கணும் இல்லை, ஒரு முடியாத ஏழை விவசாயி இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பசு வாங்கி தானம் கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பத்தில் அவங்க பசி ஆறுவாங்க, அந்த புண்ணியம் நமக்கு வந்து அந்த கர்மாவை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும் சரிங்களா. அடுத்தது 10-ஆம் இடத்துல பாதகாதிபதி இருந்தா சனிக்கிழமை அன்னைக்கு சிவன் ஆலயத்துக்கு போய் நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து சாமிக்கு வந்து நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணி ஒரு பண்ணிட்டு வந்தீங்கன்னா தொழில் நல்லாயிருக்கும். சனிக்கிழமை சிவபெருமானுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்தால் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பிரதோஷத்தை சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் இந்த 10-ஆம் இடத்துல பாதுகாதி இருக்கிறவங்க நீங்கள் இதை செஞ்சுக்கிட்டே வரலாம். இது நம்ம எப்பவுமே செய்யக்கூடிய வழிபாடு தான் சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 11-ஆம் இடம் இல்லையா, 11-ஆம் இடம் அப்படிங்கிறப்ப நம்ம மூத்த சகோதர உறவுக்கு நம்ம அவங்களுக்கு நமக்கு நல்லது செஞ்சுக்கிட்டே வரணும். அதே மாதிரி இந்த 11-ஆம் இடம் அப்படின்றப்ப நல்ல இந்த மொத்தமாக கூடியிருக்காங்க அப்படின்னா யார், இந்த ஆசிரமங்கள், குழந்தைகளுடைய ஆசிரமங்கள், முதியோர்களுடைய ஆசிரமங்கள், அனாதரை ஆதரவற்றவர்கள் இருக்கக்கூடிய இது இந்த மாதிரி இடங்களுக்கு போய் நீங்கள் ஒரு வேளை சாப்பாடு உங்கள் கையால் போட்டுவாங்க. ஏன்னா 11-ஆம் இடங்கிறது எல்லாம் சேர்ந்துருக்காங்க இல்லையா, அப்போ பலதரப்பட்ட மக்களும் அந்த இடத்துல இருப்பாங்க, அம்மா அப்பா யாருன்னு தெரியாத உறவுகள் அங்கே இருப்பாங்க. அப்போ அந்த 11-ஆம் இடத்துல பாதகாதிபதி இருந்தால் இந்த மாதிரி போய் ஒரு சாப்பாடு இந்த மாதிரி கொடுத்துட்டு வரும்போது அவங்களுக்கு அந்த பாதகமானது சாதகமாக வேலை செய்யும் சரிங்களா. அடுத்தது 12-ஆம் இடம். 12-ஆம் இடத்துல இருந்தால் நல்லதுன்னு சொல்லியாச்சு. இப்போ 12-ஆம் இடம் இந்த 8-ஆம் இடம் இதுலெல்லாம் இருக்க பாதகாதிபதி இருந்தால் இன்னும் நமக்கு நல்லது தான், பட் இருந்தாலும் அந்த திசாபதி வரும்போது ஏதாவது பாதிப்பு கொடுக்குற மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணலன்னா இந்த கால் இல்லாதவங்களுக்கு அந்த ஒரு ஏதாவது இந்த ஸ்டிக் வாங்கி கொடுக்கறது, செருப்பு வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி ஒரு இல்லாதப்பட்டவங்களுக்கு போர்வு வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி பாய் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி சில தானங்கள் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த 12-ஆம் இடம் நமக்கு தூக்கம் இல்லை, ஒரு பாய் வாங்கி தானம் பண்ணிங்கன்னா நமக்கு தூக்கம் வரும். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்கும் ஆனால் படுத்த தூங்க முடியாது, ஏன் என்ன எதனால் எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. பாய மெத்தையில் படுக்கிறேன், ஏசி ரூமில் படுக்கிறேன், ஆனால் தூங்குறது இல்லை, நைட்டு விடி விடி முடிச்சிட்ருக்கேன் இருக்காங்களா இல்லையா. இப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு
இந்த 12 இடம்னா ஒருத்தருக்கு நீங்கள் உதவி செஞ்சுட்டு வாங்க, கண்டிப்பாக நமக்கு அந்த பாதகம் எல்லாமே சாதகமாக முடியும். சரிங்களா? சரி, இப்போ எத்தனை பேர்த்துக்கு உங்களை ஏதாவது கமெண்ட் போட்டிருக்காங்களாங்க சார்? இப்போ இவ்வளோ நேரம் வந்து